பவர் ஸ்டார் சீனிவாசன் மருத்துவமனையில் அனுமதி லத்திகா என்ற திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமான பவர் ஸ்டார் சீனிவாசன் அதன் பின்னர் கண்ணால் லட்டு தின்ன ஆசையா ஒன்பதுல குரு ஆர்யா சூர்யா தலைவன் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் உள்பட பல திரைப்படங்களில் நகைச்சுவை வேடத்தில் நடித்திருந்தார் தற்போது அவர் நாங்க ரொம்ப பிஸி என்ற தொலைக்காட்சி திரைப்படம் ஒன்றில் நடித்து வருகிறார் இந்நிலையில் திடீரென இன்று பவர் ஸ்டார் சீனிவாசனுக்கு இரத்த அழுத்தத்தில் மாறுபாடு ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன தற்போது பவர் ஸ்டார் சீனிவாசனுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் ஈஸ்வரன் பொங்கலுக்கு நிச்சயம் வெளிவரும் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு முழுவதும் நீங்காத நிலையில் மாஸ்டர் ஈஸ்வரன் உள்ளிட்ட படங்கள் வெளியாவதால் திரையரங்குகளில் நூறு சதவீதம் பார்வையாளர்களுக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது ஆனால் இதனால் தொற்று பரவும் அபாயம் அதிகரிக்கும் என மருத்துவர்கள் கூறிவரும் நிலையில் அரசின் உத்தரவை திரும்பப் பெறக் கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து பேசியுள்ள திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் நூறு சதவீதம் பார்வையாளர்களுக்கான அனுமதி திரும்பப் பெறப்பட்டால் மாஸ்டர் படம் மட்டுமே திரையிடப்படும் மாஸ்டர் படம் வெளியிடப்படவில்லை என்றால் மட்டுமே ஈஸ்வரன் படத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என கூறியுள்ளார் இந்நிலையில் இதுகுறித்து ஈஸ்வரன் படத்தின் தயாரிப்பு நிறுவனம் சிலம்பரசன் நடித்துள்ள ஈஸ்வரன் திரைப்படத்தை பொங்கலுக்கு நிச்சயம் வெளியிடுவோம் ஈஸ்வரன் திரைப்படத்திற்காக இதுவரை இருநூறு தேட்டர்களை ஒப்பந்தம் செய்துள்ளோம் என்று கூறியுள்ளனர் ஹீரோவாக நடிக்கும் செந்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திரைக்கு வந்த ஒரு கோயில் தீபங்கள் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் செந்தில் இந்த படத்தை தொடர்ந்து இதிகார பக்கி கிளிஞ்சல்கள் மௌன கீதங்கள் ஆடுகள் நனைகின்றன இன்று போய் நாளை வா என்று பல படங்களில் நடித்திருந்தாலும் மலையூர் மம்பட்டியான் படமே செந்திலை ரசிகர்களுக்கு அடையாளம் காட்டியது கரகாட்டக்காரன் படத்தில் வரும் வாழைப்பழ காமெடி மற்றும் சொப்பன சுந்தரியை யார் வச்சிருக்கா ஆகியவை இன்றும் ரசிகர்களால் ரசிக்கப்படும் நகைச்சுவை காட்சிகளாகும் தற்போது அறுபத்தி ஒன்பது வயதாகும் செந்தில் ஒரு சில படங்களில் மட்டும் நடித்து வருகிறார் தானா சேர்ந்த கூட்டம் சார்லி சாப்ளின் இரண்டு ஓவியாவை விட்டா யாரு காதலிக்க யாரும் இல்லை பிஸ்தா ஆகிய படங்களில் நடித்துள்ளார் இயக்குனர் சுரேஷ் சங்கையா இயக்கத்தில் உருவாகும் புதிய படத்தில் நடிக்க இருக்கிறார் இந்த படத்தில் ஆயுள் தண்டனை கைதியாக நடிக்கிறாராம் ஆனால் இந்த படத்தில் செந்திலுக்கு ஜோடி இல்லை என்று கூறப்படுகிறது ரகசிய திருமணம் செய்து கொள்ளும் கயல் ஆனந்தி தெலுங்கு படங்களில் நடித்து கொண்டிருந்த கயல் ஆனந்தி பொறியாளன் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அந்த படத்தை தொடர்ந்து வெளியான கயல் திரைப்படம் அவருக்கு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது சண்டி வீரன் கடவுளிற்கான்குமாறு எனக்கு இன்னொரு பேர் இருக்கு த்ரிஷா இல்லனா நயன்தாரா போன்ற படங்களில் நடித்துள்ளார் அது என் ஆளோட சிறப்ப காணும் படத்தில் நடித்ததால் இவருக்கு வாய்ப்புகள் வராமல் போனது பரியேறும் பெருமாள் என்ற படத்தில் மீண்டும் நடிக்க வந்தார் தற்போது கைவசம் பல படங்களை வைத்திருக்கும் ஆனந்திக்கு திடீரென திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது நட்சத்திர ஓட்டலில் ரகசியமாக சாக்ரட்டிஸ் என்பவருடன் திருமணம் செய்து கொள்ள உள்ளாராம் கயல் ஆனந்தி நடன பயிற்சியில் தனுஷ் தனுஷ் இயக்குனர் கார்த்திக் நரேன் இயக்கும் படத்தில் நடிக்க உள்ளார் இப்படத்தில் தனுஷ்க்கு ஜோடியாக நடிக்க மாளவிகா மோகனன் ஒப்பந்தமாகியுள்ளார் மேலும் ஸ்மிருதி வெங்கட் சமுத்திரக்கணி ஆகியோர் இப்படத்தில் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இப்படத்திற்காக நடிகர் தனுஷ் தீவிர நடனப் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார் பிரபல நடன இயக்குனர் ஜானி மாஸ்டர் தனுஷ் ரிஹர்சல் செய்யும் புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார் இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது மாஸ்டர் படத்தின் மூன்றாவது ப்ரோமோ வீடியோ வெளியானது விஜயின் மாஸ்டர் படத்தில் இடம்பெற்றுள்ள புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் தற்போது மாஸ்டர் படத்தின் மூன்றாவது ப்ரமோ வெளியாகியுள்ளது விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாகியுள்ள படம் மாஸ்டர் இப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக மாளவிகா மோகனன் நடித்துள்ளார் அனிருத் இசையமைத்துள்ளார் லோகேஷ் கனகராஜ் இப்படத்தை இயக்கியுள்ளார் தற்போது மாஸ்டர் படத்தின் மூன்றாவது ப்ரமோவை வெளியிட்டுள்ளது படக்குழு இதில் கல்லூரியில் பேராசிரியரான விஜய் ஸ்டைலாக நடந்து வருவது போன்ற காட்சிகளும் சண்டை காட்சிகளும் இடம்பெற்றுள்ளது இதனால் ரசிகர்கள் ஹேஷ்டேக் உருவாக்கி ட்ரெண்டிங் செய்து வருகின்றனர் தொண்ணூறு லட்சத்தில் புதிய கார் வாங்கிய ரஷ்மிகா மந்தனா கன்னட சினிமாவில் அறிமுகமாகி தற்போது தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் ரஷ்மிகா மந்தனா ரஷ்மிகா மந்தனா நடிப்பில் கடைசியாக வெளியான தெலுங்கு படங்கள் அனைத்துமே நூறு கோடிகளுக்கு மேல் வசூல் செய்துள்ளது தெலுங்கு சினிமாவில் தஞ்சமடைந்த ரஷ்மிகா மந்தனா தற்போது தெலுங்கு சினிமாவில் தேவதையாகவே மாறிவிட்டாராம் ரஷ்மிகா மந்தனா பாலிவுட்டில் அறிமுகமாகும் மிஷன் மஞ்சு என்ற படத்தின் அறிவிப்பு வெளியானது அதனைத் தொடர்ந்து தன்னுடைய சம்பளத்தை பல மடங்கு உயர்த்தி விட்டாராம் ரஷ்மிகா மந்தனாவின் நீண்டல் ஆசையான ரேஞ்ச் ரோவர் என்னும் காரை கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் கொடுத்து வாங்கியுள்ளாராம் இந்த புகைப்படத்தை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த புகைப்படத்திற்கு லட்சக்கணக்கில் லைக்குகள் குவிந்து வருகின்றன இந்த கவர்ச்சி போதுமா யாஷிகா ஆனந்த் கவலை வேண்டாம் என்ற படத்தில் கௌரவ வேடத்தில் நடித்திருப்பார் யாஷிகா ஆனந்த் துருவங்கள் பதினாறு இருட்டு அறையில் முரட்டுக்குத்து விஜய் தேவரகொண்டாவின் நோட்டா யோகி பாபுவின் ஜாம்பி ஆகிய படங்களில் நடித்துள்ளார் தற்போது யாஷிகா ஆனந்த் கைவசம் தமிழில் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது இவன் தான் உத்தமன் ராஜபீமா என அடுத்தடுத்து படங்கள் வரிசையாக உள்ளது தற்போது மாடர்ன் உடை அணிந்து யாஷிகா ஆனந்த் வெளியிட்ட இந்த புகைப்படம் ரசிகர்களால் தற்போது வைரலாகி வருகிறது அம்ரிதா ஐயர் வெளியிட்டு செம கவர்ச்சி புகைப்படம் அம்ரிதா ஐயர் இதற்கு முன்னரும் பல தமிழ் திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் ஆனால் பிகில் படத்தில் தான் அவர் மிகவும் பிரபலம் அடைந்துள்ளார் பிகில் படத்தில் வரும் கால்பந்து விளையாட்டிற்கான அணியில் பல்வேறு பெண்கள் நடித்திருந்தனர் இதில் இருந்த அணியின் கேப்டனாக தென்டல் என்ற கதாபாத்திரத்தில் ஒருவர் நடித்திருப்பார் அந்த படத்தில் மிகவும் சிறப்பான நடிப்பை அவர் வெளிப்படுத்தியதற்காக பலரும் இவரை பாராட்டினார்கள் திரி படத்திலும் நடித்திருந்தார் படைவீரன் என்ற படத்தில் கதாநாயகாக நடித்திருப்பார் தற்போது லிஃப்ட் என்கிற படத்திலும் நடித்து வருகிறார் தற்போது தனது இடுப்பை காட்டி கவர்ச்சியாக பகைய படம் வெளியிட்டுள்ளார் அம்ரிதா ஐயர் சிம்பு பேசியது தவறு கருணாஸ் பனிரெண்டு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தேசிய தெய்வீக யாத்திரை என்ற பெயரில் சென்னை நந்தவனம் தேவர் சிலை தொடங்கி பசும்பொன் வரை நடைப்பயணம் மேற்கொள்ள கருணாஸ் இதனால் திருவாடனை சட்டமன்ற உறுப்பினரான கருணாஸ் இன்று தமிழக காவல்துறை டிஜிபி அலுவலகத்தில் சந்தித்து அனுமதி கோரி மனு அளித்தார் திரையரங்குகளில் நூறு சதவீத இருக்கைகளுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது இந்த அனுமதியை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் வீணாக போய்விடக்கூடாது ஐம்பது சதவீத இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி தந்தால் நல்லது கொரோனா வெல்வோம் கொள்வோம் என தொற்று வியாதியிடம் என்ன வசனங்கள் தேவை இருக்கிறது சிம்பு அதுபோல் பேசியது தவறு தொற்று நோயை வெல்வோம் கொள்வோம் என்றால் எப்படி அவருக்கு கொரோனா வந்தா தெரியும் நான் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்துள்ளேன் என்றார் கருணாஸ் ஆவேசத்தோடு ரம்மி யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்